கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடியின் நாமத்தினாலே உங்கள் யாவரை வாழ்த்துகிறேன். தேவனர்களே அப்போ மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிடுகிறேன். தினந்தோறும் அதிகால வேளையிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற வேற தேசத்திலே வேற வேற சூழ்நிலையிலே அதிகால வேளையில் இணைந்திருக்கிறீங்க. அதிகால வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இன்றைய தலைப்பு, தேவன் பிரியமாயிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் தான் அதிகால வேளையில் இணைந்திருக்கிறீங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஒரு குடும்பத்திலே கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்குள்ள செய்தி ஒரு முக்கியமான செய்தி. உங்கள் வீட்டில் டைரி இருந்தால் நீங்கள் எடுத்து எழுதி வைக்கலாம். சில மெசேஜ் பேசுகிற முன்னோட்டியே இன்னைக்குள்ள மெசேஜ் முக்கியமான மெசேஜ் நான் சொல்லிடுவேன், அதை நீங்கள் வீட்டில் டைரி போட்டு எழுதி வைக்கலாம். 2 கொரிந்தியர் 9:7 அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். உங்கள் வீட்டில் டைரி இருந்தால் தேவனுக்கு பிரியம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு போட்டு நீங்கள் எழுதி வைக்கலாம். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் பல குடும்பங்களே பார்த்துருக்கேன். சர்ச்சில் வேலை பார்க்கும்போது சரி, இன்னைக்கு வரையும் சரி, நிறைய குடும்பங்களே பார்த்துருக்கேன். சில குடும்பத்தில் பொருத்தனை பண்ணி நிறைவேற்றுவாங்க, அது வேறு. ஞாயிற்றுக்கிழமை வழக்கமாக சர்ச்சில் போவோம், நம்ம காணிக்க போடுவோம், அது வேறு. ஆனால் இந்த வசனத்தில் உற்சாகமாய் தேவனுக்கு கொடுக்கும்போது உற்சாகம் வேணும். நம்ம ஒரு மனுஷனுக்கு கொடுக்கல, உற்சாகமாய் தேவனுக்கு கொடுக்கணும். ஆனால் இப்போ கடைசி காலத்தில் சர்ச்சைக்கு போகும்போது நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, இந்த சர்ச்சி நமக்கு தெரியும், இந்த சர்ச்சி நமக்கு தெரியும், இவங்க எப்படி நமக்கு தெரியும், பாஸ்டர் எப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும், இந்த சர்ச்சில் உள்ள போதகர் எப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும், எல்லாம் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சில் நிறைய காரியம் உண்டு, எல்லாருக்கும் தெரியும். அதனால் காணிக்க போடும்போது பல எண்ணங்களோடு பல சிந்தையோடு போடுவாங்க. மனுஷன் தான்ப்பா முகத்தை பார்ப்பான், தேவன் உள்ளத்தை தான் பார்ப்பான். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். இன்னைக்கு தலைப்பு என்ன? தேவன் பிரியமாக இருக்கிறார். தேவனுக்கு பிரியமானது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வேத தியானம். மறுபடியும் சொல்கிறேன், வீட்டில் டைரி தான் எடுத்து எழுதிங்க. நிறைய குடும்பத்திலே தேவனுக்கு பிரியமானதுன்னு சொல்லி பைபிள் ஃபுல்லாக தேடிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு முக்கியமான மெசேஜ் ஓடிட்டுருக்கு, வீட்டில் டைரி தான் எடுத்து எழுதி வச்சுருங்க. 2 கொரிந்தியர் 9:7 உற்சாகமாய் கொடுக்கும்போது தேவன் பிரியமாயிருக்கிறார். இது முதல் பாயிண்ட். 2 கொலோசேயர் 3:20 பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள். இது கர்த்தருக்கு பிரியமானது. கர்த்தருக்கு பிரியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெற்றோருக்கு கீழ்ப்படியணுமா. இன்றைக்கி நிறைய குடும்பத்திலே சின்ன வயசு பிள்ளை, 2 வயசு பிள்ளைம்பாங்க, 3 வயசு பிள்ளைம்பாங்க, 5 வயசுமாங்க, 10 வயசுமாங்க, அப்படியே 60 வயசு வரை போகும். எந்த பிள்ளையுமே அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியெல்லாம் ரொம்ப கம்மி. என் வாழ்க்கையில் கல்யாணம் முடிஞ்ச வரையும் சரி, எங்கள் அம்மா வார்த்தை கீழ்ப்படிவேன். எங்கள் அப்பா சீக்கிரமாக இறந்து போயிட்டாங்க சின்ன வயசுலேயே. எங்கள் அம்மா வார்த்தைக்கு நான் அதிகமாக கீழ்ப்படிவேன். அம்மானா ரொம்ப பிடிக்கும். அம்மா இறந்து போயிட்டாங்க, அதுக்கப்புறம் இஷ்டம் போல தான் வாழ்ந்தேன். இதான் என் வாழ்க்கை. அம்மாவுக்கு கீழ்ப்படிவேன், என் அப்பா இறந்துட்டாங்க. இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் கீழ்ப்படுகிற சுபாவம் இல்லை. அது ஒரு வேதனையான காரியம். என் வாழ்க்கையில் இந்த நிமிஷத்திய நிறைய காரியங்களை யோசித்து பார்க்கும்போது கர்த்தர் ஜீவனை தந்திருக்காரு, கிருபை தந்திருக்காரு, பாவியாக என் மேலே கிருபையாக இருக்காரு. ஆனால் கடைசி காலத்தில் நம்ம எப்படி வாழணும்னு சொல்லி பார்க்கும்போது பைபிளில் ஏகப்பட்ட ரூல்ஸ் ரெகுலேஷன் எழுதி வச்சிட்டார். அது பிரகாரம் வாழ்கிறது வந்து ஒரு சவாலான வாழ்க்கை தான் போல இருக்கு. மனம் மாற்ற வேணும், மனம் திரும்பி இருக்கணும், பரிசுத்தமாக வாழணும், தேவனுக்கு பிரியமான முடியும், எத்தனையோ காரியங்கள் இருக்குது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் அப்படின்னா முதல்ல நான் மாறினா மட்டும்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியும்.
மாம்ச சிந்தை மரணம் என்று எழுதப்பட்டிருக்கு. மாம்சத்துக்குரியவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. ரோமர் 8:8 எழுதப்பட்டிருக்கு. இப்படி பைபிள் ஃபுல்லாக நம்ம பார்க்கும்போது தேவனுக்கு பிரியமாக வாழ்கிறது எப்படி? முதல் பாயிண்ட், உற்சாகமாய் கொடுக்குற இடத்தில், அது நீங்கள் டைரியில் எழுதி சொல்லலாம். ரெண்டாவது, பெற்றோருக்கு கீழ்படுகிறது. மூணாவது, 112:1-3 ஆகிய வசனங்கள், கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒரு குடும்பத்திலே கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளையின்படி மிகவும் பிரியமாக இருக்கும்போது அந்த குடும்பம் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கு. பாக்கியவான்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். 2:3 அந்த ஆசீர்வாதம் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும், ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். ஏன் இவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை சொல்கிறார் அப்படின்னா, அவன் தீமையை விட்டு விலகி வாழ்கிறான் ஒரு பக்கம், ரெண்டாவது கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிறான். அந்த மனுஷன்தான் பாக்கியவான். அப்போ பாக்கியவான் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது, கட்டளைக்கு ஒரு மனுஷன் கீழ் படிஞ்சாச்சுனாலே ஆசீர்வாதம் தான். உமது வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் போலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒரு மனுஷன் கத்தோட வேதத்தில் பிரியமாக இருந்தாச்சுனாலே போதும், அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அதனால் பைபிள் வசனம்லாம் நம்ம கவனித்து பார்க்கும்போது தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கோம்னு சொல்லி தேவனுக்கு தெரியும். மனுஷன்தான் முகத்தை பார்ப்பான், தேவன் உள்ளத்தை பார்த்துட்டு தான் இருக்கார். அதனால் காலவெளியில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ உங்கள் உள்ளத்தில் நீங்கள் என்ன யோசிப்பீங்க தேவனுக்கு தெரியும். தேவன் சோதித்தறிதார் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம உள்ளத்தை சோதி தருகிறார். ஹல்லேலூயா. 1 யோவான் 3:22, 147:16 தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். ஒரு மனுஷன் தீமையை விட்டு விலகினா மட்டும் பத்தாது, அவருடைய சமூகத்திலே கிருபை பெற்றுக்கொள்ள காத்திருக்க வேண்டும். அந்த குடும்பத்து மேலே, அந்த மனுஷன் மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடினாலும், அவருடைய கற்பனை என்ன? பழைய ஏற்பாட்டில் 10 கட்டளை, புதிய ஏற்பாட்டில் சுருக்கி 2. யாக்கோபு 2:8 மொத்தமாக ஒரே வார்த்தையை முடிச்சிட்டு வரும், நன்மை. உன்னை போல பிறனை நேசி. பிறனை நேசிக்கும் போது நம்ம நன்மை கூறுறோம், நன்மை செய்கிறோம், அன்பு கூறுறோம். அப்போ பைபிள் ஃபுல்லாகவே அன்பில் வந்து முடிஞ்சிட்டு, அவருடைய கற்பனை என்னென்னா அன்பு முழுசாக, அந்த அன்புக்குள்ளே எல்லா தொகையும் அடங்கியிருக்கு. முதல்ல தேவன்ட அன்பு கூறுறோம், அப்புறம் உன்னை போல பிறனை நேசிக்கிறோம், அவ்வளோதான். இந்த ரெண்டும் செஞ்சாச்சுனாலே நம்ம வாழ்க்கையில் எல்லாமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கோம். அப்போ கற்பனை கை கொள்ளும் போது தேவன் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறார். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்கள் செய்கிறபடினால் நாம் வேண்டி கொள்வது எதுவோ அதை அவரால் பெற்றுக்கொள்ளிடும். ஒரு மனுஷன் கர்த்தர் பிரியமானபடி வாழ்ந்துட்டு, நல்ல தேவனு பிரியமானபடி வாழ்ந்துட்டு நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம ஜெபத்துக்கு உடனே பதில் வரும். ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 2:1-3 ஆகிய வசனங்கள், நான் பிரதானமாய் சொல்கிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். எல்லா மனுஷரும் சொல்லி முடிச்சிட்டாரு. விண்ணப்பம், ஜபம், வேண்டுதல், ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். அப்போ ஒரு ஜபம் பண்ணும்போது அது விண்ணப்ப ஜபமாக இருக்கணும், வேண்டுதல் செய்யணும், ஸ்தோத்திரம் செலுத்தணும். இதெல்லாம் நம்ம வந்து எப்போதுமே டெய்லி செய்யணும். நாம் எல்லா பக்தியோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு. அடுத்தாப்புல என்ன சொல்கிறார் அப்படின்னா, எல்லா பக்தியோடும் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும், நான் தேவ பக்தியில் வளரணும்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே எல்லா மனுஷருக்காக விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரங்களையும் வேண்டுதல்களையும் ஜெபம் பண்ணணும். வேறு வழியே இல்லை. அப்போந்தான் நம்ம ஆவியில் வளர முடியும், தேவ பக்தியில் வளர முடியும். ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படி செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராய் தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியுமா இருக்கிறது. ஜெபம் பண்ணுறது நன்மையாம்ப்பா. இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் ஜெபம் பண்ண நேரம் இல்லை, கையில் பைபிள் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை. இரவும் போகலும் கத்தோடைய வேதத்தில் யாரெல்லாம் பிரியமாக இருக்காங்களோ அவங்க தான் பாக்கியவான். அப்போ பாக்கியவான் யாரும் சொல்லி பார்க்கும்போது கத்தோட வேதத்தில் பிரியமாக இருக்கிற ஜனம் தான். ஹல்லேலூயா. 69:30 ஆகிய வசனங்கள்,
தேவனோட நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிக்குழம்பும் உள்ள காளை எருதுகளை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். இது தேவனுக்கு பிரியம். நம்ம ஒரு பாட்டு படிக்கிறோம், அவருடைய நாமத்தை சொல்லி நம்ம பாட்டிலே துதி செலுத்தும் போது, ஸ்தோத்திரம் செலுத்தும் போது, மகிமை செலுத்தும் போது கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அப்போ நம்ம ஒரு பாட்டு படிக்கும்போது அந்த பாட்டில் வந்து தேவனோட நாமம் இருக்கா, கர்த்தருடைய வார்த்தை இருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஏன்னா கடைசி காலத்தில் நிறைய பாட்டு இருக்குது, சில பாட்டில் மியூசிக் அதிகமாக இருக்கும், சில பாட்டில் தேவனுடைய வார்த்தை இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். ஏன்னா நிறைய கலப்பு உள்ள வருது. பாட்டு நம்ம படிக்கும்போது இது பைபிளில் இருக்கா, அந்த வசனம் இருக்கா, இது தேவனோட நாமம் மகிமைப்படுமா அப்படின்னு சொல்லி நம்ம தான் செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இப்போ நிறைய குடும்பத்தில் பைபிள் வாசிக்காமல் இருக்கிறாங்க, ஜெபம் பண்ணாமல் இருக்காங்க, சர்ச்சைக்கு போகாமல் இருக்காங்க. அதனால் எந்த பாட்டு உண்மையான பாட்டுன்னு சொல்லி நமக்கு தெரிய மாட்டுக்கு. அதனால் ஒரு பாட்டு படிக்கும்போது அது மூலியமாக கர்த்தரோட நாமம் மகிமைப்படுமா, நம்ம கர்த்தரை தான் துதிக்கிறோமா, நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துகிறோமா, நம்ம அவருடைய நாமத்தை தான் உச்சரிக்கிறோமா, அவருடைய நாமத்தை உச்சரிக்கும் போதே நமக்கு கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அப்போ நம்ம கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தக்கூடிய பாட்டாக இருந்துச்சு, துதிக்கூடிய பாட்டாக இருந்துச்சு, ஸ்தோத்திர செலுத்தக்கூடிய பாட்டாக இருந்துச்சு, மகிமைப்படக்கூடிய பாட்டாக இருந்துச்சுன்னா நம்ம படிக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு உலகத்தில் தேவையில்லாத இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் உள்ளே வரும், அதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 11:20 உத்தம மார்க்கத்தாரும் அவருக்கு பிரியமானவர்கள். ஒரு மனுஷன் உண்மையாக வாழ்ந்தாச்சு அப்படின்னா அவருக்கு பிரியம் சொல்லி எழுதப்பட்டிருக்கு. செம்மையானவர்களின் ஜபமும் அவருக்கு பிரியம். நீதி நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். 4 ஒன்று போல் இருக்கு. நீதிமொழிகள் 11:20 12:22 15:8 21:3 4 ஜாயிண்டாக இருக்கு. இந்த 4 உத்தமம், உண்மை, செம்மை, நீதி, நியாயம், இந்த 5 வருது. இவங்க மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறாரு. எபிரேயர் 13:6 16 அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலியல் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். அப்போ தேவனுக்கு பிரியமானது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது நன்மை செய்யணும், தான தர்மம் செய்யணும், மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலியல் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். அதனால் தேவனுக்கு பிரியமானபடி வாழணும்னு சொல்லி நீங்கள் யாராவது ஒருவேளை யோசித்து டெய்லி பைபிளில் வசனம் தேடிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்குள்ள செய்தி உங்களுக்கு வந்து அப்படியே முக்கியமான வசனம்னு அவங்க சொல்லியாச்சு. இஸ்ரவேலை ஆசிரியப்பது கர்த்தருக்கு பிரியம், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. நம்ம இஸ்ரவேல் ஜனமாக இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி தான் நம்ம யோசித்து பார்க்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வழி விலகி போனாங்க. அப்புறம் வனாந்தில் அழிக்கப்பட்டவர்களே போட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டில் நமக்கு என்ன சட்டம் அப்படின்னா மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். அதனால் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தால் மட்டும்தான் நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும். கையில் பைபிள் எழுதி கொடுத்தாரு, நானும் இருக்கேன், வசனத்தை தியானிச்சுக்கிட்டே இருக்கேன், ஜெபம் பண்ணுறேன், எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணுறேன். இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்க்க ஏகப்பட்ட காரியம் இருக்குது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பிரியமானபடி வாழ்ந்து, உண்மையாக வாழ்ந்து, நீதியை பின்பற்றி, செம்மையாய் வாழ்ந்து எவ்வளவோ காரியம் இருக்குது. நல்ல முக்கியமான ஒரு டாபிக் தான் இன்றைக்கி பேசியிருக்கோம். உங்கள் வாழ்க்கையில் உற்சாகமாக கர்த்தருக்கு காணிக்க கொடுங்க. மனுஷன் 1000 சொல்லிட்டு போட்டால் நமக்கு தேவையில்லை. பெற்றோர் வீட்டில் இருக்காங்களா, அவங்களுக்கு கீழ்படிங்க. கர்த்தருக்குள் கீழ்படிங்க, அது ஒரு முக்கியமான வேலை. தீமையை விட்டு விலகி கர்த்தர் பயந்து கட்டளையின்படி மிகவும் பிரியமாக இருந்தால் கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருக்க நம்மளை ஆசிரியப்பார். அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது நம்ம குடும்பத்தை ஆசிரியப்பார், கர்த்தர் பிரியமாக இருக்காது. கற்பனை கை கொள்ளும் போது நம்ம ஜபத்துக்கு உடனே பதில் வரும். ஏன்னா உன்னை போல பிறனை நேசிக்கிறது எல்லாம் கற்பனை தான். அந்த கற்பனையை கை கொள்ளும் போது நம்ம ஜபத்துக்கே பதில் வரும். நீங்கள் நிறைய குடும்பத்தில் ஏன் ஜபத்துக்கு ஏன் சில ஜபத்துக்கு ஏன் பதில் வராமல் இருக்குன்னா வீட்டில் மாமியார் மருமகளோட சண்டையாக இருக்கும், கணவன் மனைவிகளோட சண்டையாக இருக்கும், வேலைக்கு போகிற இடத்துல அங்கே 4 சண்டை போட்டுருப்பாங்க, வாழ்க்கையில் டெய்லி 5-10 சண்டை போடுவாங்க, பக்கத்து வீட்டில் சண்டை போட்டுருப்பாங்க, ஒரு நிம்மதியாக இருக்க மாட்டாங்க, பிள்ளைகள்ட்ட சண்டை போடுவாங்க, பிள்ளைகள் அம்மா அப்பாட்ட சண்டை போடுவாங்க, ஒரே சண்டை தான் ஓடிட்டுருக்கும். ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா சர்ச்சில் போய் உட்காந்துருப்பாங்க. ஆனால் மற்ற நாள் பார்த்தா வீட்டில் பார்த்தா ஒரே குழப்பம், விட்டு குத்து, அந்த அளவுக்கு சண்டை ஒரே முத்திரும். ஏன்னா கடைசி காலத்தில் என்ன நடக்குன்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு வீட்டில் சண்டை போடும்போது அடிதடி வந்துடுது.
அதே நேரத்தில் அன்பினால நிரப்பப்பட்டிருக்கும் போது அது எல்லாம் விலகிடும். அப்போ நம்ம தேவன்கிட்ட என்ன கேட்குறோம் அப்படின்னா அன்பின் அபிஷேகம்லாம் நிரப்புங்கப்பான்னு சொல்லி நம்ம கேட்கலாம். ஹலேலூயா. அதனால் இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம மற்றவங்களுக்காக ஜபிக்கும்போது ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தோடு கூடிய வேண்டுதலினாலே நம்ம அநேக ஆத்துமாக்களுக்காக அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜபிக்கும்போது கர்த்தர் பிரியமாக இருக்கிற மாதிரி போட்டிருக்கு. மற்றவங்களுக்காக ஜபிக்கிறது வந்து வேதம் சொல்லி நன்மை, நம்முடைய அச்சகராகி தேவனுக்கு முன்பாக அது நன்மை பிரியமாக இருக்கிறது. அதனால் ஜபிக்கிற குடும்பம் தேவனுக்கு ரொம்ப பிரியம். அதனால் அதிகமாக ஜபிங்க, அவருடைய நாமத்தை சொல்லி பாட்டு படித்து துதித்து ஸ்தோத்திரப்படி செலுத்தி மகிமைப்படுத்தி ஜபிங்க, இன்னும் ஆசீர்வாதமாக இருக்கும், தேவனுக்கு பிரியமாக இருக்கும், தேவன் உங்களோட குடும்பத்தை உடனே ஆசிரியப்பார். உத்தமமாக வாழுங்க, உண்மையாக நடங்க, செம்மையானவர்கள் ஜபந்தான் கேட்கப்படும், நீதி நியாயம் செய்வது கர்த்தருக்கு பிரியம். அதனால் பைபிள் வசனம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்புறம் நன்மை செய்கிறோமா, தான தர்மம் பண்ணணுமா, மறக்கக்கூடாதான், இப்படிப்பட்ட பலிகள் தேவன் பிரியமாக இருக்கிறார். இன்னைக்கு உள்ள செய்தி ஒரு ஆழமான செய்தி, மறுபடியும் கூட கேளுங்க, தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றது தான் கிறிஸ்டியன் கிறிஸ்துவ வாழ்க்கை. இன்னைக்கு அந்த சப்ஜெக்டை கர்த்தர் கிருபையினாலே ஆவியான வெளிப்படுத்தி இந்த செய்தி உங்களுக்கு கொண்டிருக்கோம். மறுபடியும் கூட கேளுங்க, 37:23 நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். எசேக்கியேல் 18:23 துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாரு. அப்படி சொல்லிட்டு அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கும். தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம். நான் ஒரு காலத்தில் துன்மார்க்கனாக வாழ்ந்துட்டு இருந்தேன், இன்னைக்கு என் வாழ்க்கையில மாற்றம் இருக்கணும், ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் மாற்றம் இருக்கணும். பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள், மாம்சத்துக்குட்பட்டவர்கள், பழைய காரியங்கள் ஏதாவது உள்ள வருதுன்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா மாம்சக்கிரியல் வெளியரங்கமாக இருக்கின்றன, அது எப்போ வருது எப்போ வருதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கேளுங்க, உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் கூட இருப்பார், கர்த்தர் கூட இருந்தால் மட்டும்தான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, மேல் நன்றி எழுதுவதையும் சொல்கிறோம் ராஜா. புதிய நாளுக்கான சிறு கிருபைக்காக நன்றி. இந்த நாளிலும் உமக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா, தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு தியானித்தோம் எங்கள் வாழ்க்கையிலே. அப்போ அதை அப்ளை பண்ணுறதுக்கு எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். உற்சாகமாய் காணிக்க கொடு சொல்லியிருக்கீங்கப்பா, கட்டளைக்கு கீழ்படி சொல்லியிருக்கீங்க, கற்பனை கை கொள்ள சொல்லியிருக்கீங்க, தீமையை விட்டு விலகி கத்தருக்கு பயந்து வாழ சொல்லியிருக்கீங்க, கிருபைக்கு காத்திருக்கிறவங்களே கத்தர் பிரியமாக இருக்கிறீங்க. உமது நாமத்தை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினாலும் மகிமைப்படுத்துவது தேவனுக்கு பிரியம். உத்தமமாய், உண்மையாய், செம்மையாய், நீதி நியாயம் எல்லாவற்றையும் கை கொண்டு உமக்கு பிரியமானபடி நடக்கும்போது ஆசீர்வதிக்கிறீங்க. நன்மை செய்யணும், தான தர்மம் பண்ணணும், விழித்திருந்து அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு ஜெபிக்கணும். கர்த்தர் பிரியமாக இருக்கிறீங்க. எங்கள் வாழ்க்கையில் எத்தனை குறை இருக்கோ எல்லா பாவத்தையெல்லாம் மன்னிங்கப்பா. எத்தனையோ செய்தி நாங்கள் கேட்டுட்டோம், வசனம் வாசித்துட்டோம், தியானிச்சிட்டோம். இந்த வாழ்க்கை வசனத்துக்கு பிரகாரம் இருந்தால் எவ்வளோ ஆசீர்வாதம், அந்த கிருபை தாங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோட எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிடுங்க. ஜெப அபிஷேகந்தாங்க, பரிசுத்தம் நடப்புங்க, அக்னி அபிஷேகம் நடப்புங்க, துதிக்கிற அபிஷேகந்தாங்க, தியானிக்கிற அபிஷேகந்தாங்க, சத்ருபங்கிற அபிஷேகம் நடப்புங்க. இந்த நாள் முழு கர்த்தர் கூட இருங்க. உமக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். ஆவிக்குரிய உங்கள் கனிகளினாலும் ஆவிக்குரிய உங்கள் வரனாலும் பிள்ளைகளை நிரப்புங்க. சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிடுங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறவங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசிடுங்க. உங்களை அப்பத்தின் தண்ணி ஆசிடுங்க, சிறுசுமின் ஆசிரத்துவங்க, எல்லா காரியத்திலையும் விலக்கி கர்த்தர் கூட பாதத்துலங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் முத்திரை போட்டு உங்களோட ரத்த கொட்டைகள் வேலையடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதத்துலங்க. பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, திருமணநாள் கொண்டாடுறாங்க, எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கூட இருந்து ஆசிர்வதிங்க. அவனுடைய வம்சம், அவனுடைய தலைமுறை பல்லிகை பெருகட்டும். கற்பத்துணியாக ஜெபிக்கிறாங்க, எல்லா குறைகளெல்லாம் நீக்கி மன்னித்து ஆசுடுங்க. மாசமாக இருக்காங்க, கர்த்தர் ஆசிரியத்தை கிருபைக்காக நன்றி. தாய் மூலியமாக ஆசுடுங்க, டெலிவரி போடுவாங்க, பரம வைத்தியர் கூட நார்மல் டெலிவரி ஆக்கி சாட்சி சொல்ல கற்று கிருபை செய்யுங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது, எல்லா குறைகளெல்லாம் மன்னித்து
ஏற்ற அப்பா குடும்பத்தை தாங்க, ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிறைய காரியத்தில் குறை இருக்கு, மன்னிச்சிருங்க, பரிசுத்தப்படுத்தி ஆசிரிங்க, தெய்வ செலவுக்கு பிரச்சனை உடைத்து எல்லா காரியத்தையும் கற்று மாற்றுங்க. போதை அடிமை, கஞ்சா பழக்கம், விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், கள்ள தொடர்பு, நிறைய குடும்பத்தை விக்கிர வழிபாட்டில் இருக்காங்க. எத்தனையோ கத்தரை விட்டு தள்ளி போகிற பாவங்கள், அந்த எல்லா சத்துருக்கிரியெல்லாம் வேரோடு சங்கரிக்கப்பட்டு விட்டோம். இயேசு நாமத்தை சுட்டறிய விட்டோம். சத்துருக்களை பட்சிக்கிறாங்க அனுப்புங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தரை விடுதலை கொடுங்க. தேவனார்களே அப்போ மினிஸ்டர்ல உங்களை கரத்து கற்பனையும் எல்லா குடும்பத்தையும் கத்தர் கரம் கொடுங்க. யாரெல்லாம் அப்பா சேனலை பார்க்காம இருக்காங்களோ எல்லா சேனலையும் பார்க்கறதுக்கு விசேஷமாக கத்தர் கிருபை செய்யுங்க. இந்த சேனல் மூலியமாக எல்லா ஜனங்களும் ரசிக்கப்படணும். நாங்கள் எல்லாரும் நித்திஜோன் வரணும். நித்திஜோன் வரும்போது திரல் கூட்ட ஆத்துமாக்கள் கொண்டு வர வேண்டும். கத்த கிருபை செய்யுங்க. இன்னமாக அப்பா எத்தனையோ குடும்பத்தில் பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறோங்க. கத்தர் விசேஷமாக பொருத்தனை நிறைவேற்ற கத்த கிருபை செய்யுங்க. உற்சாகமாக கொடுக்குற இடத்துல வேதம் சொல்கிறது, எல்லா காரியத்திலுமே நாங்கள் தேவனுக்கு முதலிடம் கொடுத்து கத்தருடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுத்தா போதும்ப்பா. எந்த ஒரு மனுஷனுடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்க வேண்டாம். உற்சாகமாக கொடுக்குற இடத்துல கத்தர் பிரியமாக இருக்கிறீங்க. கத்தர் கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் எந்தெந்த ஆலயத்துக்கு கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்த காலவேளையிலே விவசாயி ஜபிக்கிறாங்கப்பா. சில குடும்பத்தில் வியாபாரி ஜபிக்கிறாங்க, கம்பெனிக்கு போகிறாங்க, டிரைவிங் லைனில் இருக்காங்க, போட்டில் போடுறாங்க. இன்னுமாக அப்போ கவர்மெண்ட் ஜாப் ஜபிக்கிறாங்க. நிறைய குடும்பத்தில் நிறைய வேலையில் இருக்காங்க. இன்னுமா ப்ரைவேட் ஜாப் இருக்குது. வெளிநாட்டில் இருக்காங்க, ஐடி ஃபீல்டில் இருக்காங்க, டாக்டர் ஜபிக்கிறாங்க, நர்ஸ் ஜபிக்கிறாங்க, டீச்சர் ஜபிக்கிறாங்க, காலவேளையில் வாட்ச்மேன் ஜபிக்கிறாங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் பண்ணிடுவோம். கத்தருடைய கரம் பிள்ளைகளோட கொடுந்து எல்லா தடையிலும் நீக்கி வாசலை விரிவாக திறந்து கொடுங்க. சம்பூர்ணமாக ஆசிரியங்க. ஜபித்த குடும்பத்துக்குள்ளே தெய்வ சமாதானம் உண்டாட்டும். படுத்த படுக்கையிலே, ஹாஸ்பிட்டலே, அவசர சிகிச்சையிலே, மரண தருவாயில் இருக்க குடும்பத்துக்கு கர்த்தர் தீர்காயுஸ் தந்து, பூரண சுகம் தந்து, பூரண விடுதலை தந்து, சாட்சி சொல்ல கதை கிருபை செய்ய வேண்டும். அப்பா கேன்சரில் பாதிக்கப்படுவாங்க, எத்தனையோ வியாதியில் பாதிக்கப்படுவாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்தித்து பூரண சுகம் தாங்க. உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. உங்கள் நாம மையப்படுத்தும். நிறைய குடும்பத்திலே காலவெளியிலே கடன் பிரச்சனை, மன அழுத்தம், கண்ணீர் வாழ்க்கையாக இருக்குது, நெருக்கப்பட்ட சூழ்நிலை, நிந்தைகள், அவமானம், அந்த குடும்பத்துக்கு இன்றைக்குள்ள தேவையில்லை கற்று சந்தித்து நன்மையினால் திருப்தியாக நிரப்பித்தாங்க. தேவனர்லேயே அப்போ மினிஷாலே கற்று ஆசிரியங்க. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றுமே அர்ப்பணிக்கணும். இந்த நாளிலும் யாரெல்லாம் என்ன நோக்கத்துக்காக ஜெபிக்கிறாலும் எல்லா தடையெல்லாம் நீக்கி கற்று ஆசிரியங்க. கற்று நாமையும் கொடுத்தோம். துதி கன மகிமை எல்லாம் உங்களுக்கு செலுத்தினோம் இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டதாக. கர்த்தர்தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல கருத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. அமீன். கர்த்தராய கிருபையும் பிதாவாக இதோட அன்பும் பரிசுத்தவருடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலையிலும் நம்மனோடு கொடுப்பதாக. அமீன். கிறிஸ்துவ பிரியமானவர்களே தனி ஜெபம் பண்ணுங்க, இரவு நேரத்தில் ஜெபிக்கிறோம், அதையும் கேளுங்க. காட் பிளஸ் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல், கிளிக் தி லைக் அண்ட் ஷேர், click the bell. God bless you.